வெளிநாட்டுக்கு வந்ததும் நான் ரொம்ப மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீட் தான். நம்ம ஊரெல்லாம் வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு நம்ம கடைக்கு போனோம், கறி கடைக்கு போனோம் அப்படின்னா அங்கே நம்ம முன்னாடியே வந்து கோழியை நாமளே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு மீட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் நீங்களே பாருங்கள், இது எத்தனை நாளாக வந்து ஃப்ரீசரில் இருக்குன்னே தெரில, ஃபுல்லாக வந்து பயங்கர ட்ரையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து 1 வீக் இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இங்கே நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சைனாவில் வந்து கோழிக்கல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோழிக்கல் பார்த்திங்கன்னா 1.5 RMB, அதே மாதிரியே வந்து லெக் பீஸ் வந்து 2.5 RMB, இதே மாதிரியே வந்து ஜஸ்ட் போர்ஷன், அதுக்கப்புறமேட்டு வாத்துக்காலு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. கோழிக்காலை வந்து நல்லா ட்ரை பண்ணி உப்பு மிளகா போட்டும் வச்சுருக்காங்க. கோழியோட செஸ்ட் போர்ஷன் நல்லா வேக வச்சு அது வேகிறப்பே வந்து அதோட வந்து சாசேஜ், அதுக்கப்புறமேட்டு உப்பு மிளகா இதெல்லாம் போட்டு மறுபடியும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. சைனாவில் ஃப்ரெஷ் மீட் மார்க்கெட் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ஆனால் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத விட வந்து ரொம்பவுமே கம்மி. நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெஷ் மார்க்கெட்.